நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவரை தீர்த்தி கட்டிய பெண் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் குமரி மாவட்டம் பள்ளியடி பேரண சேர்ந்தவர் ராஜசேகர் வயது நாற்பது கட்டிட தொழிலாளியான இவர் சுதா என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ராஜசேகர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாய்நாட்டுக்கு திரும்பியுள்ளார் சில நாட்களிலேயே திடீரென்று உள்ளார் அக்கம்பக்கத்தினர் சொந்தங்கள் சுதாவிடம் விசாரித்தபோது போது ராஜசேகர் மறுபடியும் வெளிநாடு சென்று கூறியுள்ளார் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக ராஜசேகர் ஊர்பக்கம் வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த ராஜசேகரின் அண்ணன் ரவி போலீசில் புகார் அளித்தார் இதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு சுதா மகனுடன் வேறு பகுதியில் இருந்தது தெரியவந்தது மேலும் கள்ளக்காதனன் விவகாரத்தில் ராஜசேகரை கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது அதாவது சுதாவும் அதே பகுதியை சேர்ந்த ஆண்ட்ரின் ஷிபு என்பவருக்கும் கள்ளக்காதல் இருந்துள்ளது இதை பற்றி தெரியவர ராஜசேகர் மனைவியை கண்டித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று இருவரும் ஒன்றாக இருப்பதை ராஜசேகர் பார்த்ததும் சத்தம் போட்டுள்ளார் இதனால் இருவரும் சேர்ந்து அருவாளால் வெட்டி கொலை செய்து கழிவறை தொட்டியில் வீசியுள்ளனர் இதைத் தொடர்ந்து தடாவியல் நிபுணர் சோதனை செய்ததில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது சம்பவம் நடந்து பதினோரு ஆண்டுகளுக்குப் பின்னர் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்